குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா கிருபையில் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. சரியா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பூமியை வந்து யார் படைச்சாங்கன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இந்த பூமியை யார் படைச்சாங்க? தேவன் படைச்சாங்க தானா? அதை எப்படி படைச்சாங்க, என்னெல்லாம் இந்த பூமியில் தேவன் படைச்சாங்க, யாருக்காக இதெல்லாம் படைச்சாங்கன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போகலாமா? சரி, ஓகே. இப்போ என்னது, உங்கள் ஊரில் நல்ல வெளிச்சமாக இருக்குதானே? இந்த வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுமா? நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்க்க முடியுமா? முடியாது தானே? இருட்டாக இருந்தால் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா எப்படி இருக்கும்? பயங்கர இருட்டாக இருக்கும் தானே? நமக்கு எந்த பொருட்களுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆ, அப்போ கண்டிப்பாக நமக்கு வெளிச்சம் வேணும். ஓகே, அந்த வெளிச்சத்தை அப்போ யார் தந்தாங்க நமக்கு? தேவன் தந்தாங்க தானே? அது மட்டும் இல்லை, இந்த பூக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? கலர் கலராக சின்ன பூ, பெரிய பூ, இப்படி விதவிதமாக எவ்வளோ பூக்கள் இருக்குது. அப்புறம் பறவைகள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பறவை ரொம்ப பிடிக்கும்? க்ரீன் கலரில் இருக்கிற கிளி பிடிக்குமா? வெரி குட், பிடிக்கும் தானே? ஆ, சிலருக்கு வந்து வாத்து பிடிக்கும், வேறு என்ன, கோழி சிலருக்கு பிடிக்கும். காகம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆ, இந்த பறவைகளை எல்லாம் யார் படைச்சாங்க? தேவன் தான் படைச்சாங்க. சரியா? அது மட்டும் இல்லை, வானத்தில் என்ன இருக்குது? பகலில் பார்த்தா என்ன இருக்கும்? ஆ, சூரியன் இருக்கும் தானே? அப்புறம் ராத்திரி போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நைட்டு, நைட்டு வானத்தில் பார்த்தா வானத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஆ, சந்திரன் இருக்கும். வேறு குட்டி குட்டி குட்டியாக மின்னிட்டு இருக்கும்ல, அது என்னது? ஆ, நட்சத்திரங்கள் இருக்கும். சந்திரன் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஆ, இட்லி மாதிரி ரவுண்டாக இருக்கும் தானே? வெரி குட், பார்த்துருக்கீங்க தானே? ஆ, அப்போ இதெல்லாம் யார் படைச்சாங்க? யார் படைச்சாங்க? தேவன் படைச்சாங்க தானே? யாருக்கு வேண்டி படைச்சாங்க? யாருக்கு வேண்டி படைச்சாங்கன்னு பார்ப்போமா? முதலாவது, இந்த பூமி வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயங்கர இருட்டாக ஃபுல்லும் தண்ணியாக இருந்துச்சு. சரியா? அப்போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க? பார்க்குறதுக்கு அழகாகவா இருந்திருக்கும். பயங்கர இருட்டாக இருந்தால் எதுவுமே பார்க்க முடியும். இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை, பூக்கள் இல்லை, மிருகங்கள் ஒன்றுமே இல்லை, மனுஷங்க யாருமே இல்லை, இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லை. அப்போ பார்க்குறது எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருந்திருக்கும் தானே? இருட்டாக எதுவுமே பார்க்க முடியாது, ஒன்றுமே இல்லை, அப்படி இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போது இந்த பூமியை வந்து ஒழுங்காக்குறதுக்கு, ஒழுங்காக எல்லாத்தையும் கரெக்டாக சிருஷ்டிப்பதற்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணி தேவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆ, முதலாவது நாள் தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணுனா. இருட்டாக இருக்கும்போது லைட்டு போட்டால் எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சமாக நமக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியும் தானே? அதே மாதிரி தேவன் முதலாவது நாள் எதை உண்டாக்குனார்? வெளிச்சத்தை உண்டாக்குனார். சரியா? அந்த வெளிச்சத்துக்கு தேவன் என்ன பெயரிட்டார்? பகல் என்று பெயரிட்டார். சரி, அந்த வெளிச்சத்துக்கு தேவன் பகல் என்று பெயரிட்டார். இருட்டுக்கு, அதாவது நல்ல இருட்டாக இருக்கும்ல, அதுக்கு ஆண்டவர் என்ன பெயர் போட்டார்? இரவு என பெயரிட்டார். சரியா? இப்போ முதலாவது நாள் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். சரியா? அப்புறம் ரெண்டாவது நாள், ரெண்டாவது நாள் தேவன் எதை உண்டாக்கினார் தெரியுமா? பூமியில் இப்போ வெளிச்சம் வந்துச்சு, ஆனால் வானம் இல்லை, ஆகாய விரிவு இல்லை. சரியா? அப்போ ரெண்டாவது நாள் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். ஆகாய விரிவுன்னா என்னது? நம்ம அங்கே மேலே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஆ, மேகங்கள் தெரியும் தானே? மேகங்கள் அப்படியே ஊர்ந்து போகிறது நமக்கு தெரியும். வேறு என்ன இருக்குது? ஆ, சூரியன் இருக்குது. இரவில் போய் பார்த்தோம்னா சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குதுன்னா. ஆ, அப்போது ஆண்டவர் ரெண்டாவது நாள் எதை படைத்தா? ஆகாய விரிவை படைத்தார். ஆகாய விரிவுக்கு தேவன் என்ன பெயரிட்டார் தெரியுமா? வானம் என பெயரிட்டார். ஆகாய விரிவுக்கு என்ன பெயர்? வானம். ஓகே, அப்புறம் தேவன் மூன்றாவது நாள், ரெண்டாவது நாள் முடிஞ்சாச்சு, இனி மூணாவது நாள், மூணாவது நாள் தேவன் எதை உண்டாக்குனர் தெரியுமா? ஆ, பூமி பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஃபுல்லும் தண்ணியாக இருக்குதானா? இந்த தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது தானே? ஆ, நமக்கு எங்கேயுமே நடக்க முடியாது, கால் வச்செல்லாம் நடக்க முடியாது தானே? அது மட்டும் இல்லை, மரங்கள், பூக்கள், செடிகள் இது ஒன்றுமே வளராது தண்ணியாக இருந்ததுனா தானே? அப்போது தேவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த தண்ணி எல்லாத்தையுமே, இந்த ஜலத்தை எல்லாம் ஒரு சைடு அப்படியே ஒதுக்கி வச்சார். சரியா? அப்படியே சேர்த்து வச்ச அந்த ஜலத்தோட பேர் என்ன தெரியுமா? சமுத்திரம்.
சமுத்திரம் பார்த்துருக்கீங்க தானே, கடல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, பெரிய ரிவர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆ, அந்த தண்ணி எல்லாம் தேவன் தான் அப்படி கொண்டு போய் ஒரு சைடில் அப்படி ஒதுக்கி வச்சாங்க. சரி, அப்படியும் நமக்கு நடக்க முடியும், சரியா? அதனால் ஒதுக்கி வச்சாங்க. அந்த சேர்ந்த ஜலத்துக்கு என்ன பேர்? சமுத்திரம், சரியா? சமுத்திரம். அப்புறம் இந்த சைடெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது? மண், சரியா? தரை வந்துச்சு. தண்ணி எல்லாம் ஒதுங்கினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இங்கே நல்லா காஞ்சி போய் நல்லா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? புல், அப்புறம் செடிகள், மரங்கள், இதை எல்லாத்தையுமே இந்த பூமியில் உருவாக்குனாங்க. ஓகே, சரி, திரும்ப சொல்கிறீங்களா? தேவன் முதலாவது நாள் எதை உண்டாக்குனார்? வெளிச்சத்தை உண்டாக்குனார், சரியா? முதலாவது நாள் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குனார். ரெண்டாவது நாள் தேவன் எதை உண்டாக்குனார்? ஆகாய விரிவு. ஆகாய விரிவுன்னா என்னது? வானம், சரியா? வானத்தை உண்டாக்குனார். அப்புறம் மூணாவது நாள் தேவன் எதை உண்டாக்குனார்? மூணாவது நாள் சமுத்திரம். சமுத்திரம் தானே, சமுத்திரத்தை உண்டாக்குனார். அது மட்டும் இல்லை, புல் பூண்டுகள், அப்புறம் வேறு என்னது, செடிகள், கொடிகள், மரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பூமியில் சிருஷ்டித்தா. இதையெல்லாம் தேவன் யாருக்காக சிருஷ்டித்தார்? நமக்காக சிருஷ்டித்தார் தானே. இந்த மரங்கள் செடிகள் ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது தானே. உங்களுக்கு செடிகள் எல்லாம் பிடிக்குமா? உங்கள் வீட்டில் செடி நிற்கா? என்ன கலர் பூ பூக்கும்? ரெட் கலர் பூக்குமா? ஓகே, சூப்பராக இருக்கும் தானே. அப்புறம் மஞ்சள் கலர் தானே, எல்லோ கலரில் பூ பூக்கும், வெரி குட், சரியா? இந்த மாதிரி செடிகள் எல்லாம் இது யார் படைச்சாங்க? தேவன் படைச்சாங்க. யாருக்காக படைச்சாங்க? நமக்காக தான் படைச்சாங்க. நம்ம அழகான இந்த பூமியில் வாழணுங்கிறதுக்காக தேவன் நமக்காக இவையெல்லாம் படைச்சாங்க, சரியா? அப்போது அந்த தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி அந்த தேவன்கிட்ட இருக்கணும்? நமக்காக இவைகளெல்லாம் உண்டாக்குன அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் தானா? நீங்கள் எப்போவுமே ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? சொல்லணும், சரியா? வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் ஏசப்பாட்ட என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக இதையெல்லாம் உண்டாக்கினீங்களே, உமக்கு நன்றி அப்படின்னு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். நன்றி உள்ளவங்களா வாழணும். ஓகே, சரி, இப்போ ஒரு வசனம் படிப்போமா? ஒரு வசனம் சொல்லித்தரவா உங்களுக்கு? ஆதியாகமம் 1:1, சரியா? வசனம் என்ன சொல்லு தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், சரியா? எங்கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெரி குட். நல்ல சத்தமாக சொல்கிறீங்களா? இப்போ சத்தமாக சொல்லணும், சரியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெரி குட். இப்போ ஆண்டி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கவா, கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களா? எல்லாரும் கவனிச்சுட்டு தானே இருந்தீங்க? கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்வீங்களோ ஏசப்பா அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு முத்தம் தருவாங்க, சரியா? கேட்கவா கொஸ்டின்? முதல் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? கேட்கவா? இருளுக்கு தேவன் என்ன பெயரிட்டார்? இருள்னா என்னது? பயங்கர இருட்டாக இருக்கும் தானே, நல்லா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருந்தால் அது என்னது? இரவு, சரியா? இருளுக்கு தேவன் இரவு என பெயரிட்டார். ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போமா? ஆகாய விரிவுக்கு பெயர் என்னது? ஆகாய விரிவு என்றால் என்ன? ஆகாய விரிவு எங்கே இருக்கும்? மேலே இருக்கும் தானே, மேலே இருக்கிறது பேர் என்னது? வானம், ஸ்கை, சரியா? ஆகாய விரிவுக்கு பெயர் என்னது? வானம். மூணாவது கொஸ்டின் பார்ப்போமா? வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டது யார்? இந்த வெளிச்சம் இருக்குல்ல, இதுக்கு பகல் என்று பெயரிட்டது யார்? தேவன், வெரி குட், தேவன். சரி, அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்ப்போமா? நாலாவது கொஸ்டின், முதல் 3 நாட்களில் தேவன் எவற்றையெல்லாம் சிருஷ்டித்தார், சரியா? முதல்ல 3 நாட்களில் தேவன் இந்த பூமியில் என்னெல்லாம் சிருஷ்டித்தாங்க? முதலாவது நாள் வெளிச்சம், ரெண்டாவது நாள் ஆகாய விரிவு, ஆகாய விரிவு என்கிற வானம், சரியா? அப்புறம் மூணாவது நாள் பூமி, பூமி வேற என்ன? சமுத்திரம், சரியா? சமுத்திரமும் இந்த பூமியையும் தேவன் 3வது நாள் உண்டாக்குனாங்க. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது நாள் வெளிச்சம், வெரி குட். ரெண்டாவது நாள் ஆகாய விரிவு, 3வது நாள் பூமி, வெரி குட். சரி, எல்லா பிள்ளைகளும் நல்லா கவனிச்சிங்க, அழகாக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆண்டி உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணவா? சரி,
எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? கண்களை மூடி கைகளை கூப்பி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லணும். சரி, அன்புள்ள இயேசப்பா, இந்த யூடியூப் வீடியோ வழியாக இந்த பாலர் வகுப்பு பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடங்கள் புரியும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவனே, எங்களுக்காக நீர் இந்த பூமியை உண்டு பண்ணினீர். இந்த வெளிச்சத்தையும் ஆகாய விரிவு சமுத்திரம் இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் உண்டாக்கினீர் என்பதை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறோம். பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.